தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கான தகுதி சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இத்தேர்வில் தேர்ச்சி பெறுவோரின் தகுதி சான்றிதழ் குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும் செல்லுபடியாகும் என்று இருந்த நிலை தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏராளமான ஆசிரியர் பயிற்சி பட்டதாரிகள் பயன்பெறுவார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 3 அணி சார்பாக நடைபெற்ற மருத்துவ முகாமில் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். ஆவடியை அடுத்த வீராபுரத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கண், இதயம், எலும்பு உள்ளிட்டவைகள் சார்ந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கலந்து கொண்ட கமாண்டர் ரவிச்சந்திரன் சிறப்பு காவல் படை 3 அணியில் உள்ள 99% காவலர்களுக்கு 2 தவணை தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் நடப்பாண்டு புதிதாக 14 சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கூறியுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக ஊரக சாலைகளை மேம்படுத்துவது குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை 2 கட்டங்களாக 132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 544 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் ஆசாதி அம்ருத் மகோத்சவ் நிகழ்வின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் சுதந்திர போராட்ட தலைவர்களின் புகைப்பட கண்காட்சி தொடங்கியுள்ளது. வேலூர் கோட்டையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புகைப்பட கண்காட்சியை வேலூர் காவலர் பயிற்சி பள்ளி முதன்மை சட்ட பயிற்றுநர் கனிமொழி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி வரும் 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நாட்டின் 75வது சுதந்திர தினம் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை அம்மாவட்ட தரக்கட்டுப்பாட்டு மருத்துவ அலுவலர் முருகானந்தம், கொள்ளை நோய் தடுப்பு மருத்துவ அலுவலர் MS விக்னேஷ், கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 75வது சுதந்திர தினத்தை பற்றி எடுத்துக் கூறவும், கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்கள் இயங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் பிரச்சார வாகனம் தொடங்கி வைக்கப்பட்ட நிகழ்வில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் ஆசாத் கா அம்ருத் மகா உற்சவ் நிகழ்வின் ஒரு பகுதியாக தெற்கு ரயில்வே சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட தபால் தலை கண்காட்சியை அதன் பொதுமேலாளர் ஜான் தாமஸ் தொடங்கி வைத்தார். நாட்டில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆசாத் கா அம்ருத் மகா உற்சவ் கடந்த மார்ச் மாதம் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறையினரும் இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்லும் நிலையில் ரயில்வே நிர்வாகமும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆசாத் கா அம்ருத் மகா உற்சவ் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதன்படி சுதந்திர போராட்டங்களையும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நினைவு கூறும் வகையிலும் அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும் இந்த தபால் தலை கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.